ஐசா தாத். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருவர் தொழும்போது அவரது வாகனம் பிராணி ஓடிவிட்டால், ஒருவரது ஆடையை திருடன் திருடி எடுத்து சென்று விட்டால், தொழுகையை விட்டுவிட்டு திருடனை விரட்டிச் செல்லலாம் என்று ஹத்தார் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அஸ்ரக் பின் ஹைஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் அஹ்வாஸ் என்னுமிடத்தில் ஹரூரியா கூட்டத்தாருடன் போர் செய்து கொண்டிருந்தோம். அப்போது ஆற்றோரத்தில் ஒருவர் தமது வாகனத்தின் கடிவாளத்தை ஒரு கையில் பிடித்து கொண்டு தொழுது கொண்டிருந்தார். வாகனம் அவரை இழுக்க அவரும் அதை தொடர்ந்தார். அவர் அபு வர்ஷா ரலியல்லாஹு என்ற நபித்தோழர் ஆவார். அப்போது கார்ஜியா கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவர், இறைவா இந்த கிழவரை தண்டிப்பாயாக என கூறினார். அந்த பெரியவர் தொழுது முடித்ததும், நீங்கள் கூறியதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 6 அல்லது 7-8 போர்களில் பங்கெடுத்து இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை இலகுவாக்கி இருப்பதையும் நான் பார்த்திருக்கின்றேன். என் வாகனத்தையும் அதன் மேயும் இடத்துக்கு ஓடவிட்டுவிட்டு கவலையுடன் நான் செல்வதை விட என் வாகனத்துடன் திரும்பி செல்வதே எனக்கு விருப்பமானது என்று கூறினார். அஃவாஸ் என்பது பஸ்ராவுக்கும் பாரசீகத்துக்கும் இடையில் உள்ள ஒரு பிரபல நகரத்தின் பெயர் ஆகும். உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் இந்நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது. ஹரூரியா என்பது ஹார்ஜியாக்களை குறிக்கும். இப்போர் ஹிஜ்ரி 65 நடந்தது. இதிலிருந்து ஒருவரது உடைமைக்கோ உயிருக்கோ ஆபத்து நேரும் என்று இருப்பின் தவிர்ப்பதற்காக அவர் தொழுகையை இடையிலேயே நிறுத்தலாம், அல்லது தொழுது கொண்டே தனது பொருளை காக்கவும் செய்யலாம் என்று அறிய முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பெல் பண்ணுங்க.